நாம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல் ஆனியன் ஊத்தப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி கையிலேயே நல்லா பிரட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கொரியாண்டர் கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, நம்ம பேன் வச்சுட்டு காஞ்சதும் அது மேலே தோசை மாவு மூணு கரண்டி எடுத்து ஊற்றிருக்கேன். இது ரொம்ப பரப்பிட வேணாம், மொத்தமாக இருக்கட்டும். கீ ரெண்டு ஸ்பூன் மேலே ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் கீழே ஒன் நிமிட் கொஞ்சம் செட் ஆகட்டும். அப்புறம் உடனே நம்ம ஆனியன் மேலே தூவி விட்டுடலாம். எல்லா சைடெல்லாம் நல்லா இருக்க மாதிரி நல்லா தூவி விடுங்க, செட் பண்ணி விடுங்க. அடுத்து கொத்தமல்லி தழை மேலே தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கொஞ்சம் அழுத்தி விடுங்க. அப்போ தான் அது உள்ளே நல்லா செட் ஆகும், திருப்பி போடும்போது வெளியே வராது ஆனியன். ஸ்பூன் வச்சு அழுத்தி விட்டுட்டு மேலே கீ ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். கீழே பாருங்க, நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இருக்க பாருங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு, இப்போ நான் இதை எடுக்க போகிறேன். பாருங்க, திருப்பி போட்டுடலாம். இப்போ சைடில் நல்லா எல்லாம் எடுத்து விட்டு எடுத்து விடுங்க. பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆனியன் ஊத்தாப்பம். வாவ், ஆனியன் ஊத்தாப்பம் ரெடி. பாருங்க, ஆனியன் ஊத்தாப்பம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் தொட்டுக்க சாம்பார் வச்சுருக்கேன். பாருங்க, சூப்பர் ஹோட்டல் ஸ்டைல் ஆனியன் ஊத்தாப்பம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களது நச்சுவையில் உங்களது மனம் தித்திக்கட்டும். தேங்க்யூ.